அந்த துச்சி விடுறடா குச்சி விடுறா எங்கடா அவன் அட ராஸ்கல் குச்சி வெளிய விடு புரி கட்டு 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 விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்த யாரடி மூகுனி சீரியலோட கிளைமேக்ஸ் முடிவு அந்த ஷூட்டிங்கில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி இது சம்மந்தமாக ஒரு டாபிக் பேச போகிறோம். பயங்கர வெயில், அதான் கொஞ்ச நாள் கேரவனில் இருக்கான்னு வந்துட்டேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி சிறப்பாக முடிக்கணும். இன்றைக்கி யாரடி மூகுனி சீரியலோட கிளைமேக்ஸ் நம்ம பைபிளில் இருக்கு இல்லையா, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இந்த யாரடி மோகினி சீரியல் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 வருஷமாக போயிட்டுருக்கு. அது எனக்கு ஜீசஸாக கொடுத்த ஒரு வாய்ப்பு. இதனால் எனக்கு நிறைய பேர் வந்துச்சு, நிறைய வருமானம் வந்தது. இது வந்து நான் ப்ரேயருக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்ட சீரியல். ஸோ இந்த சீரியல் எனக்கு கொடுத்தது என் ஜீசஸ் மட்டும்தான். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அது முடிக்கும் போது ரொம்ப சிறப்பாக முடிக்கணும். பவுல் சொல்கிற மாதிரி நம்ம ஓட்டத்தை ரொம்ப சிறப்பாக ஓடி முடிக்கணும். என்றைக்குமே ஓகே முடிய போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடாது. அதை வந்து ஃபுல் எப்படி ஆரம்பித்தோமோ அதோடு பெட்டராக முடிக்கணுன்றது தான் வேலை, ஊழியம், வாழ்க்கை எல்லாமே. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது இறைவனுக்காக செய்யணும். அதான் பைபிளில் இருக்குது. நம்மளோட மாஸ்டர்ஸ்க்கு நம்ம உண்மையாக இருக்கணும். இப்போ இந்த சீரியல் வந்து எனக்கு கொடுத்தது ஜி தமிழ், என்னோடய ப்ரொடியூசரு. ஸோ அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். என் வேலையை வந்து நான் உண்மையாக செய்யணும். எல்லாத்துக்கு மேலேயும் அந்த வேலை வாய்ப்பை கொடுத்தது ஜீசஸ். அந்த வேலையை நம்ம வந்து கடவுள் விஷயத்துக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும். கரெக்டாக ஷூட்டிங்க்கு வரணும், கரெக்டாக நடிக்கணும், கரெக்டாக பேசணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். எப்படி நம்ம வந்து கடவுள் விஷயங்களில் ஊழியத்துலேயோ இல்லை ப்ரேயர்லேயோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோமோ அதே மாதிரி வேலையிலையும் இருந்தாகணும். நம்ம வந்து இல்லை இல்லை ப்ரேயர் தான் முக்கியம் அப்படின்னு வேலையை விட்டுற முடியாது, இல்லை வேலை தான் முக்கியம் அப்படின்னு ப்ரேயரை விட்டுற முடியாது. இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா, கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும். அதை அதனால நம்ம வி ஆர் க்ளோரிஃபைங் காட். கடவுள் தான் நம்மளுக்கு வேலையை கொடுத்தாரு. அந்த வேலை நீங்கள் எந்த வேலையில் வேணால் இருங்க, என்ன சின்ன வேலை பெரிய வேலை எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும், எனி ஜாப், அந்த ஜாபுக்கு உண்மையாக இருக்க வேலையில் உங்களுக்கு காசு கொடுத்தாரில் முதலாளி அவருக்கு உண்மையாக இருக்கு. இதுதான் பைபிளில் இருக்குது, இதுதான் ஜீசஸும் சொல்கிறார். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. யாரடி மோகினி சீரியல் முடிஞ்சிருச்சு, கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுனது என்னது, ஒர்க். அது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலை. நான் அடிக்கடி சொல்கிறனால எந்த வேலையும் தப்பான வேலை கிடையாது. நம்ம எந்த வேலையை எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம். ரொம்ப பரிசுத்தமான வேலை இதுதான், ரொம்ப பியூர் ஜாப் அப்படின்னு உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் தப்பான ஆளுங்க, எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. பட் உண்மையான வேலையை உண்மையாக செஞ்சால் எல்லா வேலையும் நல்ல வேலை தான். உதாரணத்துக்கு ஒர்க் பண்ணுறது வந்து காடு கொடுத்துருக்கனால நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அதெல்லாம் ஓகே. பட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் தப்பு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஆல் ஒர்க் நோ ப்ளே இஸ் ராங். இப்போ வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் வந்து ப்ரேயருக்கு டைம் ஒதுக்கலைன்னா தப்பு. இல்லை ப்ரேயர் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன், வேலைக்கே போக மாட்டேன்னா தப்பு. இல்லை நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா தப்பு. இல்லை நான் சாப்பிட்டுட்டே இருப்பேனாலும் தப்பு. இல்லை என் உடம்பு முக்கியம் இல்லை, நான் வந்து என் உடைக்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு உடம்பை பார்த்துக்காம இருக்கிறது தப்பு. ஸோ இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைம் செக்ரிகேட் பண்ணணும், எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கணும். ப்ரேயர், ப்ரேயருக்கு ஒரு டைம். ஒர்க், ஒர்க்குக்கு ஒரு டைம். ஃபேமிலி, ஃபேமிலிக்கு ஒரு டைம்.
உங்கள் உடம்பு ஜிம், ஜிம்முக்கு எக்ஸசைஸ், வாட் எவர், அதுக்கு ஒரு டைம், எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம், தூங்குறதுக்கு ஒரு நேரம், அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் தூங்கணும். எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணணும். அப்படி தான் கடவுள் நம்ம பாடியையும் நம்ம லைஃப்பையும் டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம அதிபுத்திசாலித்தனமாக இதை மாற்றினோன்னா அந்த பேலன்ஸ் போயிடும். அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அது டோட்டலாகவே போயிடும். இந்த உலகமே வந்து எதிரே இயங்கிக்கிட்டு இருக்குன்னா பர்ஃபெக்ட் பேலன்ஸ், பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். ஓகே, யாரடி மோகினி கிளைமேக்ஸை பற்றி பேசியாச்சு. இப்போ என்னென்ன வேலை எப்படி எப்படி செய்யணும், எல்லா வேலையும் கடவுள் தான் கொடுத்தாரு. ஆனால் முதல் எல்லாத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு தான் ஃபஸ்ட்டு டைமை கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் யுவர் டே வித் ப்ரேயர் எவ்ரிடே. அதுக்கப்புறம் ஒர்க், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் அதர்ஸ், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் தனியாக வைங்க. எல்லாத்துக்கு மேலே உங்களுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்குங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எப்படி யாரடி மோகினி சீரியலுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருந்ததோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு யாரடி மோகினி சீரியலில் வந்து கிளைமேக்ஸ் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு காம்படிஷன் வச்சு ரெண்டு கிளைமேக்ஸ் வச்சாங்க. ஓகேவா, சீரியலில் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அப்படி ஒரு கிளைமேக்ஸ். பட் அது சீரியல்லையும் சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம், வாழ்க்கையில் ஒரே ஒரு கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் சோகமாக இருக்க போதா, இல்லை சண்டையாக இருக்க போதா, இல்லை இஸ் இட் கோயிங் டு பி அ ஃபேரிட்டேல் எண்டிங், சந்தோஷம் அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்க போதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிறப்பு நம்ம கையில் இல்லை, ஆனால் நம்மளோட கிளைமேக்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது நம்ம நல்லபடியாக வாழ்ந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணி கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்து உண்மையாக வேலை செஞ்சோன்னா நம்மளோட கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த கிளைமேக்ஸை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தப்பாக வாழ்ந்து தப்பான விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக முடிவு தப்பாக தான் இருக்கும். ஜீசஸ் தான் சொல்கிறாரு, உங்களோட பாரம், உங்கள் கவலை, உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் என் காலடியில் வச்சுருங்க, நான் சுமந்துறேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு. நம்ம வேலையை மட்டும் நேர்மையாக கரெக்டாக சின்சியராக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே உங்கள் ஒர்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், உங்கள் ஃபேமிலி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், உங்கள் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம பண்ணனா ஐ ப்ராமிஸ் யூ யுவர் கிளைமேக்ஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர். ஸோ இதுதான் இந்த கிளைமேக்ஸோட கருத்து. மீட் யூ நெக்ஸ்ட் வீக் வித் அனதர் வீடியோ. அண்டர் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீ. We'll be right back.